அனைவருக்கும் வணக்கம். இந்த அரையாண்டு தேர்வு தள்ளி போகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தது. அதற்கான தெளிவான அறிக்கை வந்து இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து தெரியும், இந்த சென்னை உட்பட திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களுக்கு வந்து பயங்கரமான மழை காரணமாக பள்ளி அந்த அரையாண்டு தேர்வு தள்ளி வைக்க சொல்லி கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. அதற்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் தள்ளி போகுமா இல்லையா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நாளை முதல் அரையாண்டு தேர்வு, அதாவது 7ஆம் தேதியிலிருந்து சரிங்களா, அரையாண்டு தேர்வு நடத்தப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. மழையால் பாதிக்கப்பட்ட இந்த நான்கு மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த நான்கு மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு திட்டமிட்டபடி நாளை, அதாவது 7ஆம் தேதி டிசம்பர் 7ஆம் தேதி தேர்வுகள் நடைபெறும். ஓகேங்களா? ஸோ இந்த நான்கு மாவட்டங்கள், ஓகேங்களா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் எக்ஸாம் வந்து இப்போதைக்கு இல்லை. அந்த நிலைமை, ஓகேங்களா, அந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த வெள்ள பாதிப்பு நிலைமை சரியான பிறகு அந்தந்த தலைமை ஆசிரியர்களுக்கு முழு அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த தலைமை ஹெட்மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டு அரையாண்டு தேர்வு நடத்தலாம் அப்படிங்கிறத பள்ளிக்கல்வி இயக்குனர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காரு, அதாவது அறிவிப்பு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காரு, சரிங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தோம்னாக்க, திட்டமிட்டபடி இந்த நான்கு மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் நடைபெறும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த நான்கு மாவட்டங்களுக்கு நிலைமை சரியான பிறகு மீண்டும் அந்தந்த தலைமை ஆசிரியர்கள் வினாத்தாள்களை தனித்தனியாக தயாரித்து நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நன்றி. அது மட்டும் இல்லை, மாடல் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். ஆல் சப்ஜெக்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், 6th to 12th க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.